குயிக் புக்கில் பார்ட் டூ என்ற பகுதியை பார்க்கலாம். இதில் சில டிரான்சாக்ஷனை கொடுத்துருக்கேன். இதில் முதலாவது பகுதிக்கு கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பகுதியை நாங்கள் பார்ட் ஒன்னில் செஞ்சுருக்கோம். கீழே லிங்க்லேயும் பார்ட் ஒன்னை போட்டிருப்பேன். சரியா, அடுத்தது வந்து அடுத்த பகுதி, அதாவது இன்வென்ட்ரியை எவ்வாறு க்ரியேட் பண்ணுறது, ஐட்டம் எவ்வாறு க்ரியேட் பண்ணுறது என்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்குறது. அதாவது மானிட்டர், கீபோர்டு, இந்த எக்ஸாம்பிளில் அதுக்குரிய ஐட்டம் நம்பர், காஸ்ட், சேல்ஸ் போன்ற விஷயங்களை இவ்வாறு என்டர் பண்ணுறது. இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ், முதலாவது ஸ்டெப்ஸ் வந்து செட்டிங்ஸில் சில விஷயங்களை மாற்ற வேணும். சரியா, செட்டிங்ஸில். ஸோ இப்போ போகும் எடிட்டுக்கு போயிட்டு, சரியா, செட்டிங்ஸில் எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ், ப்ரிஃபரன்சஸ் இந்த இடத்துல இருக்கு. ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டாக் உண்டு. சில இடங்களில் ஐட்டம்ஸ் அண்ட் இன்வென்ட்ரியும் இருக்கலாம் சில வேர்ஷன்ஸ் எல்லாம். அதில் கம்பெனி ப்ரிஃபரன்சஸ், கம்பெனி ப்ரிஃபரன்சஸ் போயிட்டு அதில் இருக்க ஃபர்ஸ்டில் ஸ்டாக் அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸாக ஆக்டிவ்ஸ், இதை வந்து நாங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளணும். இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளணும், இதை செட்டிங்கை கட்டாயம் செய்யணும். அப்போ தான் இன்வென்ட்ரியை காட்டும். இந்த இடத்துல எஸ் பண்ணிக்கொள்ளுங்க, ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, ரெண்டாவது சேல்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். சில வேர்ஷன்ஸில் பேமெண்ட்ஸ் அண்ட் இருக்கும். இதில் கம்பெனி ப்ரிஃபரன்சஸ், சேல்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ், கம்பெனி ப்ரிஃபரன்சஸ், யூஸ் அண்ட் டிபோசிட்டட் ஃபண்ட்ஸ் ஆஸ் அ டிஃபால்ட் டிபாசிட் அக்கௌண்ட்ஸை எடுத்துடுங்க, அதிலிருந்து எடுத்துடுங்க. இப்போ வந்து ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இந்த செட்டிங்ஸை செஞ்சாச்சு. சரியா, முதலாவது ஸ்டெப் செஞ்சாச்சு, செட்டிங்ஸில் என்ன சேஞ்சஸ். ரெண்டாவது ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டெப் டூ, அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுறது. இதுக்கு லிங்க் ஆன லிங்க் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த அக்கௌண்ட்ஸை, சரியான அக்கௌண்ட்ஸை செலக்ட் பண்ணணும். ஓகே, அதில் வந்து முக்கியமாக பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து இன்வென்ட்ரி, ஸ்டாக் பண்ணுறோம். சேல்ஸ், விற்கிறோம். பர்ச்சேஸ், ஸ்டாக், சேல்ஸ், இந்த மூன்று லிங்க் அக்கௌண்ட்ஸும், அதாவது இன்வென்ட்ரியோடு சம்மந்தப்படக்கூடிய இந்த மூன்று அக்கௌண்ட்ஸும் இந்த இடத்துல வரும். அதுக்கு லிங்க் அக்கௌண்ட்ஸ்னு நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த இடத்துல இதில் டைப்பை வச்சு தான் பொதுவாக கேட்பாங்க. அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுண்டா என்ன, இன்கம் அக்கௌண்ட்ஸ் எது, அதை கரண்ட் அசட்டுன்னு வரும். அதை கரண்ட் அசட்ஸ் எதுன்றத கேட்பாங்க. நாங்கள் சரியாக அதை செலக்ட் பண்ண வேண்டும். மூன்றாவது ஸ்டெப் வந்து எங்களோட எக்ஸாம்பிளில் தரப்பட்டிருக்கிற மாதிரி மூன்றாவது எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் அடுத்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணலாம். இப்போது லிஸ்ட், ஐட்டம் லிஸ்ட் போக வேணும். ஐட்டம் லிஸ்ட்டில் இந்த கோர்னரில் இருக்க ஐட்டம், சரியா, நியூ கொண்டு வரும். இந்த இடத்துல ஸ்டாக் பார்ட்டுன்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். இன்வென்ட்ரி பார்ட்டுன்னு இருக்கலாம். அந்த இடத்துல நாங்கள் செட்டிங்கில் மாற்றலாட்டி இந்த இடத்துல காட்டாது. ஸோ ஸ்டாக் பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது வந்து மூன்று லிங்க் அக்கௌண்ட்ஸ் நாங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டில் சிஓஜிஎஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறது, காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தோம். அதான் சிஓஜிஎஸ்ன்றது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸாக இருக்கணும். ரைட், இந்த இடத்துல அட் நியூ பேட்டு செலக்ட் பண்ணிக்கொண்டு செய்யலாம். சரியா, அது ஷார்ட்கட். நாங்கள் ஏற்கனவே செஞ்சோம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுன்றது, ஏற்கனவே நான் இதை சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவது இன்கம் அக்கௌண்ட், இன்கம் அக்கௌண்ட் வந்து இது, இன்கம் அக்கௌண்ட்ஸ் வந்து சேல்ஸ்ன்னு வரும். அப்படித்தானே, இன்கம் டைப் வந்து சேல்ஸ்ன்னு வரும். பார்ட் ஒன்லேயும் பார்த்துக்கொள்ளுங்கள் இது சம்மந்தமாக, இன்கம் அக்கௌண்ட் சேல்ஸ். சரியா, இன்கம் அக்கௌண்ட்ஸை நான் சேல்ஸாக செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, மூன்றாவது வந்து அசட் அக்கௌண்ட் கேட்குறாங்க. இந்த இடத்துல அசட்டுண்டா ஸ்டாக், அது கரண்ட் அசட்ஸ்ன்னு வருது, அந்த டைப்பில் வருது ஸ்டாக்குண்டு, க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இந்த இடத்துல அது அசட்ஸ், அதாவது அதர் கரண்ட் அசட்ஸுன்றது தான் இந்த இடத்துல இன்வென்ட்ரியை நாங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டாக வருது. சரியா, இந்த மூன்றையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேவையான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். அதாவது ஐட்டம் நம்பர், காஸ்ட், சேல்ஸ் போன்ற விஷயங்களை இந்த இடத்துல எங்களுக்கு என்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஐட்டம் நம்பருக்கு பதிலாக பார்கோட் நாங்கள் இந்த இடத்துல ரீட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல நான் ஐட்டம் நம்பர் போடுறேன் 100. காஸ்ட் வந்து, அதாவது அதுக்கு முதல் வந்து ஐட்டம் நேம்,
இந்த இடத்துல போட்டுக்கொள்கிறேன் ஐட்டம் நேமு மானிட்டர்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு காஸ்ட் எவ்வளோ 3500, சேல்ஸ் வந்து 4500, சரியா? காஸ்ட் வந்து 3500, சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 4500, சரியா? ஸோ இவ்வாறு அக்கௌண்ட்ஸ் எங்களுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஐட்டம் லிஸ்ட்டில் காட்டுது, ஐட்டம் ஐட்டம் லிஸ்ட்டுன்ற பகுதியில் காட்டுது.